ஒன்பது மாத காலமாக மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே நேற்றைய முன்தினம் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கம் குறித்த தீர்ப்பு வெளியானது இத்தீர்ப்பு குறித்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கமும் தீர்ப்பும் தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளும் நாள் வருமா என்ற தலைப்பில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கை பின்வருமாறு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் குறித்த தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாறுபட்ட கருத்துக்களுடன் வந்துள்ளது சட்டமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகரின் அதிகாரங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் ஆகியனவற்றை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள இயலாத வெகுஜன மக்களிடையே எதிர்பார்ப்புகள் ஒரு விதமானதும் வாக்குரிமை மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஜனநாயக ஆட்சி முறைகள் சபாநாயகர் அவரின் அதிகாரம் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொண்டவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னொரு விதமானதும் ஆகும் இரண்டுமல்லாமல் தீர்ப்பு வேறொன்றாக வந்திருக்கிறது இந்த தீர்ப்பால் மகிழ்ச்சி கொள்வோரும் இருப்பர் மனம் வெதுபியோரும் இருப்பர் ஆனால் மிகவும் ஏமாற்றம் அடைந்தவர்கள் தமிழகத்தின் ஊடகங்கள் மட்டுமே பேரவைத் தலைவரின் தீர்ப்பு செல்லாது என்று அறிவித்தால் அதை வைத்தே வார காலத்திற்கு ஓட்டியிருப்பார்கள் ஏனெனில் அண்மை காலமாக தமிழக தொலைக்காட்சிகள் நடக்கும் செய்திகளை வெளியிடுவதை காட்டிலும் செய்திகளை நடத்தி காட்டி வெளியிடுவதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது இருப்பினும் ஜனநாயகம் தலைக்க இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு சான்றாக தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தைரியமாக பேரவைத் தலைவரின் நடவடிக்கை செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார் பேரவைத் தலைவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலும் இதே பேரவைத் தலைவரின் ஆளுமைக்கு ஆட்பட்டு பெரும்பாலான நேரங்களில் வெளிநடப்பு செய்வதும் வெளியேற்றப்படுவதும் போன்ற நடவடிக்கைகளுக்கு பெரிதும் ஆட்பட்டவன் நான் பேச கொடுத்த ஒரு நிமிட நேரங்களில் பேசியதையும் அவை குறிப்பில் ஏற்றப்படாமல் பார்த்து கொண்ட பெருந்தகை நம்முடைய சபாநாயகர் தனபால் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவரில் ஒருவரை தங்கள் வசமாக்கி கொண்டு எனக்கு பின்னால் உட்கார வைத்தது மட்டுமல்ல முதுகுக்கு பின்னால் இருந்து குத்தவும் கற்றுக் கொடுத்தவர்கள் சபாநாயகரோடு நேருக்கு நேர் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டதும் உண்டு விமர்சனம் செய்ததும் உண்டு இதையெல்லாம் சகுத்து கொண்டுதான் ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டோம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் சபாநாயகரால் ஏற்பட்ட பாதிப்புகளுடைய அடிப்படையில் பார்த்தோமெனில் என்னுடைய கருத்தை நான் வேறு விதமாகத்தான் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அது நடுநிலையாகாது ஜனநாயக பூர்வமாகாது எனவே ஜனநாயக பூர்வமாக எனது கருத்துக்களை முன்வைக்கிறேன் நான் பார்ப்பது ஜனநாயக பார்வை தங்களுடைய குரல் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் தாங்கள் வாழும் பகுதியில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதோடு மட்டுமன்றி சட்டமன்றமாக இருந்தால் யார் முதலமைச்சராக வர வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நாடாளுமன்றமாக இருந்தால் யார் பிரதமராக வர வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் எனவே ஒரு குடிமகன் அளிக்கக்கூடிய வாக்கும் அதனால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியானது ஆகும் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர் அந்த கட்சியின் தலைமை மற்றும் கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டும் விசுவாசமாகவும் நடக்க வேண்டியவர் அசாதாரணமான சூழ்நிலைகளில் ஒரு கட்சியின் தலைமை மாறினால் இன்னொருவர் அந்த கட்சியின் சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு தலைமை ஏற்கிறார் எனவே ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ அந்த கட்சியின் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற கட்சி தலைவரால் கூட்டப்படுகிற கூட்டத்திலே கலந்து கொள்ளவும் கட்சியின் கொள்கைகளை தெரிந்து கொள்ளவும் கொள்கை மற்றும் நடவடிக்கைகளில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பின் அதை உரிய தளத்தில் உரிய முறையில் எடுத்து வைக்கவும் கடமைப்பட்டவர் எந்த சூழ்நிலையிலும் தலைமை மீது வெளியே வந்து கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அதுவும் நேர் எதிரிகளுடன் கைகோர்த்து கொண்டு செயல்படுவதை எப்படி ஜனநாயக நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளும் எந்த முதலமைச்சரையும் ஆளுநரோ அல்லது எந்த பிரதமரையும் ஜனாதிபதியோ தீர்மானிப்பதில்லை பெரும்பான்மை கொண்ட சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற கட்சிகளே தீர்மானிக்கின்றன ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியினுடைய வேலை பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதும் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வதும் தான் அதையும் சட்டமன்றத்தை கூட்டித்தான் நிரூபிக்க வேண்டும் என்பது விதிமுறைகள் தனிப்பட்ட முறையில் அதிமுக மீது எனக்கு விருப்பம் இல்லை நான் எந்த பக்கமும் சாய்பவனும் இல்லை சாய்ந்தவனும் இல்லை அதிமுகவினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேரோ அல்லது இருபது பேரோ சென்று ஆளுநரை சந்தித்து முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று மனு கொடுப்பதென்பது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலாகவே கருதப்படும் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதென்பது கட்சி தாவல் தடை சட்ட தவறானதாகும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு முறை முதலமைச்சரை மாற்ற வேண்டும் நிதி அமைச்சரை மாற்ற வேண்டும் சுகாதாரத்துறை அல்லது வேறு ஏதோ ஒரு அமைச்சரை மாற்ற ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்து கொண்டே இருந்தால் ஆட்சி நிலைக்குமா மக்கள் ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஆட்சியை நிலைபெற செய்வதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எந்த ஆளுநராலும் சட்ட விதிமுறைகளின்றி ஒரு முதலமைச்சரை மாற்ற இயலாது என்று தெரிந்தும் அவர்கள் கட்சியின் ஒரு பிரிவினர் ஆளுநரிடம் மனு அளித்ததில் எவ்விதத்திலும் நியாயம் இருப்பதாக தெரியவில்லை முதலமைச்சரை பிடிக்காமல் கூட போயிருக்கலாம் அவர் பெரும்பான்மை பலத்தோடு முதலமைச்சர் ஆகிவிட்டார் நூற்றி முப்பதை எப்படி பதினெட்டு தோற்கடிக்க முடியும் எனவே பதினெட்டு பேர் கொண்ட குழு ஆளுநரை சந்தித்து முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று மனு அளித்தது கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதே அதன் பொருள் நாங்கள் வேறு குழு அவர்கள் வேறு குழு என்பதுதானே விளைவுகள் விபரீதமாகும் என்று தெரிந்தவுடனேயே உடனடியாக பின்வாங்கி அவர்கள் எடப்பாடியுடன் சமரசம் செய்திருக்க வேண்டும் தவறான அணுகுமுறைகள் ஆலோசனைகள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது குழுவின் தலைவரும் ஏன் இதில் விடாப்பிடியாக இருந்தார் என்பது விளங்கவில்லை நீதிபதி சுந்தர் தீர்ப்பும் தலைமை நீதிபதியின் தீர்ப்பும் ஒத்துப்போயிருந்தால் சரியாக இருந்திருக்கும் என்பதே நியாயமானதாகும் ஏனெனில் குழு மனப்பான்மைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் தான்றுத்தனங்களும் கட்சிகளில் கட்டுப்பாடற்ற போக்குகளும் தலைதூக்கும் இது எந்த ஆட்சியையும் நிலைக்கவிடாது ஒரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் தாங்களே விரும்பியோ அல்லது வெளியிலிருந்து தூண்டப்பட்டோ எதிரணிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவியதன் விளைவாக சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் ஆட்சிகளே கவிழ்ந்து போயிருக்கின்றன இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆந்திராவில் என் டி ராமாராவுக்கு பாஸ்கர் ராவ் துரோகம் இழைத்தார் தமிழகத்தில் இதுபோன்று எண்ணற்ற சம்பவங்கள் நிகழ்ந்ததுண்டு இதில் அகில இந்திய கட்சிகளும் விதிவிலக்கல்ல கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட தேசிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஆட்சி அமைத்த சில நாட்களிலேயே உடைக்கப்பட்டு ஆளுங்கட்சியின் துதிபாடும் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான ஆட்சி காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரே அணிமாறி போயிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலும் தொகுதி வளர்ச்சி என்ற பெயரில் தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிக்கப்பட்டார்கள் காங்கிரஸ் பாமக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் உடைக்கப்பட்டன மேலோட்டமாக பார்த்தும் அல்லது கடந்த கால அரசியல் வரலாறுகளை முற்றாக மறந்துவிட்டும் எதையும் அணுக முடியாது கட்சி மாறிகளால் சட்டமன்ற நாடாளுமன்ற ஜனநாயகங்களுக்கு சம்மட்டியடி விழுகிறது ஜனநாயகத்தின் நோக்கமும் ஆகிறது ஒரு கட்சியை உருவாக்குவது அதை வலுப்பெற வைப்பது அந்த கட்சியை சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இடம்பெற வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல எண்ணற்ற படிக்கட்டுகளையும் கரடுமுரடான பாதைகளையும் கடந்தே அதை அடைய முடியும் ஆனால் அப்படியெல்லாம் சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் கொண்டு வரப்பட்டவர்கள் மிக எளிதாக எதிர்நிலை எடுப்பதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களுக்கு ஐந்து ஆண்டு காலம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமெனில் எந்த விதத்திலேயும் அவர்களுடைய நடவடிக்கைகள் சந்தேகமுடையதாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வெளிப்படையான தன்மையுடையதாகவே இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில்தான் நாம் இந்த வழக்கை உற்று நோக்குகிறோம் இது போன்ற வழக்குகளை விசாரிப்பதில் இவ்வளவு காலதாமதம் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல ஒரு நீதிபதி இரண்டு நீதிபதி மூன்று நீதிபதி ஐந்து நீதிபதி என்று காலம் நீட்டித்துக் கொண்டே போவதால் எந்த நீதியும் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை மூன்றாவது நீதிபதி எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார் என்று சொல்ல முடியாது மூன்றாவது நீதிபதியுடைய கருத்தும் இந்திரா பானர்ஜியினுடைய கருத்தோடு தான் போகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை நீதிபதி சுந்தர் அவர்களுடைய கருத்தோடு ஒத்துப்போவதாக வைத்துக் கொண்டால் ஐந்து வருடங்களுக்கு நிலையான ஆட்சியை தருவது வருங்காலத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் சாத்தியமில்லாமல் போய்விடும் கட்சி தாவல் தடை சட்டத்தினுடைய பரந்த நோக்கத்தை தான் முழுமையாக பார்க்க வேண்டுமே தவிர அதனை அமலாக்குவதற்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சக்தி பெற வேண்டும் மக்கள் சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் வாக்கு சக்தி உடையதாக இருக்க வேண்டும் வாக்கு சக்தியுடையதாக இருந்தால்தான் மக்கள் பிரதிநிதிகள் வலுவானவர்களாக இருப்பார்கள் மக்கள் பிரதிநிதிகள் வலுவானவர்களாக இருந்தால்தான் வலுவான அரசு அமையும் ஜனநாயகம் வலுப்பெறும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து வலுவாமலும் நழுவாமலும் இருக்க வேண்டுமென்றால் கட்சி தாவல் தடை சட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும் இன்றைய தீர்ப்பு வரும் காலகட்டங்களில் கட்சி மாறி அல்லது குழுவாக செயல்பட முயற்சிப்போருக்கு எச்சரிக்கை மணி என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை தேர்தல் வழக்குகள் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஆகியவன குறித்த அனைத்து வழக்குகளையும் அரசியல் சாசன அமர்வே விசாரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் பல நேரங்களில் தேர்தல்களை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகளில் ஐந்து ஆண்டுகளை முடித்தாலும் தீர்ப்பே வருவதில்லை இதுபோன்ற சிக்கலான வழக்குகளிலும் தீர்ப்பு உடனடியாக வரவில்லை எனில் எந்த பலனும் யாருக்கும் வரப்போவதில்லை எனவே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க வேண்டுமென்றால் ஆட்சியில் இருக்கின்றபோது ஒரு நியாயம் ஆட்சியில் இல்லாத ஒரு நியாயம் பதவியில் இருக்கின்ற போது ஒரு நியாயம் பதவியில் இல்லாத போது ஒரு நியாயம் என்றில்லாமல் நடுநிலையோடு அணுகிடும் போக்குகள் இந்திய அரசியல் கட்சிகளிடத்திலே வர வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நான்கு தேர்தல்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஜூனியர் புஷ் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட பொழுது புஷுக்கும் எதிர்த்து போட்டியிட்ட அல்கோருக்கும் சமமான பிரதிநிதிகளே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்போது மாத கணக்கில் அதிபர்கள் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் ஸ்டேல்மேட் என்ற நிலையற்ற தன்மை அங்கு உருவாயிற்று ஆனால் ஒருவர் கூட அவர் சார்ந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவவில்லை வெற்றி பெற்றவர்கள் அவரவர் கட்சியிலே இருந்தார்கள் அதற்கு பெயர்தான் கொள்கை கோட்பாடு அதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு இதை தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளும் நாள் வருமா என்று பல்வேறு கேள்விகளோடு அறிக்கை வெளியிட்டுள்ளார்